ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி ஒரு தோல்வியை சந்திக்காத வலுவான அணியாக இருந்தாங்க. ஆனால் கடைசியாக நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான லீக் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி சில தவறான முடிவுகளின் மூலமாக தோல்வியை சந்திச்சாங்க. அதற்கு இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் மற்றும் கேப்டன்கள் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, மைதானத்துக்கு தன்மைக்கேற்ப வீரர்களை தேர்வு செய்யவில்லை, அதுதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இங்கிலாந்து மற்றும் இந்தியா இந்த இரண்டு அணிகளும் மோதின மைதானம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. சுழற்பந்து வீச்சுக்கு சுத்தமாக ஒத்துழைக்கவே இல்லை. இதை காரணமாக கொண்டு இங்கிலாந்து அணி தங்கள் அணியில் இருக்கக்கூடிய முக்கிய ஆல்ரவுண்டரான மோயின் அலியை வெளியில் உட்கார வச்சுட்டாங்க. அதற்கு பதில ஒரு வேகப்பந்து வீச்சாளரை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்திய அணியோ தங்கள் அணியின் பிரதான சுழற்பந்து வீச்சாளர்களான குல்தீப் யாதவ் மற்றும் யுவேந்தர் சஹால் இவங்க இரண்டு பேருமே அணிக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதன் விளைவா பாத்தீங்க அப்படின்னா இவங்க இரண்டு பேர் மட்டுமே சேர்ந்து 20 ஓவர்களை வீசி கிட்டத்தட்ட 180 ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க. அதுவே வந்து இந்திய அணியோட தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. அதே போல இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேதர் ஜாதவ் தொடர்ந்து ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. அணிக்கு தேவையான சமயத்துல அவர் விக்கெட்டை வீழ்த்தி கொடுப்பார் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அணியில வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவருடைய பந்து வச்சு இங்கிலாந்து மைதானத்துல சுத்தமா எடுக்க மாட்டேங்குது. அந்த காரணத்தினால அணியில சில மாற்றங்கள் செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்களாம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா யுவேந்திர சஹாலுக்கு பதில இந்திய அணியின் மற்றொரு ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவை அணிக்கு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்களாம். ஏன் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இடது கை சுழற்பந்து வீச்சாளர். இங்கிலாந்து மைதானங்கள்ல அவருடைய சுழற்பந்து வீச்சு ரொம்பவே அருமையா இருக்கும். அதே சமயம் பேட்டிங்கிலும் அதிரடியா விளையாடக்கூடியவர். அவருடைய ஃபீல்டிங்கும் இந்திய அணிக்கு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற காரணத்தினால அடுத்த போட்டியில அவர் களமிறங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் கேதர் ஜாதவுக்கு பதில அனுபவ வீரரான தினேஷ் கார்த்திக உள்ள இறக்கணும் அப்படின்னா அவருடைய பேட்டிங் திறமை கண்டிப்பா இந்திய அணிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். மற்றொரு அதிரடி மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியில் கடந்த 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடி 13 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியோட கேம் சேஞ்சரா இருந்து வரும் சமி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுவாரா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமாருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினாலதான் முகமது சமி அணிக்குள்ள இடம் பெற்றாரு. இருந்தாலும் அவர் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் கூட அதிகப்படியான ரன்களையும் வாரி வழங்கிறாரு. இது வந்து இந்திய அணியோட சேசிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாகி போயிடுது. அந்த காரணத்தினால புவனேஸ்வர் குமாரை அணிக்குள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் இந்த அளவுக்கு அதிக ரன்களை வாரி வழங்க மாட்டாரு. தற்போது காயத்தில் இருந்த அந்த புவனேஸ்வர் குமார் நேற்று நடந்த பயிற்சியில அவர் தன்னுடைய முழு உடல் தகுதியை நிரூபிச்சிருக்காராம். இதனால இந்திய அணியில இனி ஒரு முக்கியமான போட்டிகள்ல இது போன்ற அதிரடியான சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேப்டன் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.